வணக்கம். தமிழ்நாடு விற்பனை பிரதிநிதிகள் நல்வாழ்வு நலச்சங்கத்தின் தெற்கு மண்டல கலந்தாய்வு கூட்டத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தீர்மானம் 1. தமிழ்நாடு விற்பனை பிரதிநிதிகள் நல்வாழ்வு நலச்சங்கத்தின் தமிழகம் முழுவதும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கை எடுப்பது. நம்பர் 2. சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட அளவிலான பதவிகளை வழங்குவது. 3. कोरोना वायरस பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி. 4. அமைப்புச்சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் நமது அனைத்து உறுப்பினர்களையும் இணைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். 5. அமைப்புச்சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் மூலம் உறுப்பினர்களின் குழந்தைகளை ஆங்கில வழி எல்கேஜி இலவச கல்வி திட்டத்தில் இணைப்பது. 6. விற்பனை பிரதிநிதிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியமான 15,000 நிர்ணயம் செய்திட தீர்மானிக்க. மரியாதைக்குரிய டாக்டர் பி கணேஷ்ராம் அவர்கள் வழிகாட்டுதலின்படி சங்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஆலோசனை வழங்குவதற்கும் விற்பனை பிரதிநிதிகள் ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு நன்றி. தமிழகத்தில் இயங்கி வரும் விநியோகஸ்தர் சங்கம் மட்டுமல்லாது வியாபாரிகள் சங்கத்துடன் நட்புடன் செயல்பட்டு தமிழ்நாடு விற்பனை பிரதிநிதிகள் நல்வாழ்வு நலச்சங்கத்திற்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் மரியாதைக்குரிய திரு விக்ரமராஜா அவர்களுக்கும் தா வெள்ளையன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. 10. COVID-19 கொரோனா வைரஸால் தமிழகம் மிக மோசமான பாதிப்பில் இருந்தபோது தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்று மிகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் MK Stalin அவர்களுக்கும் இளைஞர்களின் தளபதி மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை துறை அமைச்சர் மரியாதைக்குரிய CV Ganesan அவர்களுக்கும் நன்றி கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 11. நமது சங்கத்தின் பெயரை பயன்படுத்தி விற்பனை பிரதிநிதிகளுக்கு அவமான சின்னமாக இருக்கும் கமிஷன் ஏஜென்ட் கமல்ராஜ் மேல் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 12. இக்கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளுக்கும் இக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கான காரணமாக இருந்த மரியாதைக்குரிய வின்சென்ட் காளிதாஸ் அவர்களுக்கு நன்றி கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 13. அடுத்த கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் இந்த மாதம் இறுதியில் நடத்துவதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. 14. தீர்மானம் இந்த மாதம் இறுதிக்குள் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து நமக்கான உரிமைகளை பெற்று எடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்ய தீர்மானிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.